ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரன்ஸ் கம்யூனிட்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னக ரயில்வே சென்னை கோட்டத்துலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன வேலை, அதுக்கு எவ்வளோ சம்பளம், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ண நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன வேலைன்னு பார்த்தோம்னா, ஈசிஜி டெக்னீசியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை தான். மொத்தமாக 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ, அந்த டிகிரி அல்லது டிப்ளமோ நீங்கள் எதில் பண்ணியிருக்கணும்னா கார்டியாலஜி, அப்புறம் கார்டியாலஜி டெக்னீசியன், அப்புறம் வந்து இசிஜி லேபரேட்டரி டெக்னாலஜி, அப்புறம் கார்டியாலஜி டெக்னிக்ஸ், அந்த டிகிரியில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ இல்லை டிகிரியே பண்ணியிருக்கணும் அந்த பர்டிகுலர் கோர்ஸில். அடுத்ததாக ஏஜ் லிமிட் வந்து 18 to 33. இதுக்கான சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் தான், 25,500 கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்துட்டு அலவன்ஸும் உங்களுக்கு இருக்குது. இது முற்றிலும் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் எடுக்கிறாங்க, டெம்பரரி ஒர்க் தான், இது பெர்மனன்ட் கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்சி ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனு, ஓபிசினா ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும், நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு ஃபோனில் தான் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூக்கு நேரிலலாம் கூப்பிட மாட்டாங்க, ஃபோன்லேயே இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் ஃபர்தராக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அடுத்ததாக என் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நல்லா படித்து பார்த்துக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த நோட்டீஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டீஸ்லேயே கடைசியாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கூகுள் ஃபார்ம், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்ளை பண்ணுறேன் நான் ஒரு டெமோவே சொல்கிறேன். ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்கள் நேம், உங்கள் நேம் 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே பார்த்து ஃபில் பண்ணிக்கிங்க. அப்புறம் அப்பா பேர், அப்புறம் வந்துட்டு மேலாக ஃபீமேலாக, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ஜென்ரல்னா ஜென்ரல், ஓபிசினா பிசி, எம்பிசி, டிஎன்சி, நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் ஓபிசின்னு சொல்லுவாங்க, அதை சூஸ் பண்ணிக்கிங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. நேஷனாலிட்டி இந்தியன் இல்லை நேபாளி, அவங்க ரெண்டு பேரும் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் அதரும் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் வந்து மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் கவனமாக கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் கால் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க, அதனால் கவனமாக கொடுத்துக்கங்க. அடுத்ததாக மெயில் ஐடி, அதுக்கு அலர்ட் அனுப்புவாங்க. ஆதார் நம்பரு, போஸ்டல் அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, பின்கோடு, நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், உங்கள் பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறம் வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அந்த கார்டியாலஜி கோர்ஸ்லாம் சொன்னல, அப்புறம் லேபரேட்டரி டெக்னாலஜி, இசிஜி லேபரேட்டரி டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிங்க. எதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் 10th என்ன பெர்சன்டேஜில் நீங்கள் மார்க் எடுத்துருக்கீங்க அதை சூஸ், அதை இது பண்ணிக்கிங்க. அப்புறம் 12th முடிச்சிருந்தா 12th, டிப்ளமோ டிகிரியில் என்ன பெர்சன்டேஜ். மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, இதெல்லாம் வந்துட்டு உங்கள் மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அப்புறம் வந்துட்டு உங்களோட டிஓபிக்கான, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அப்புறம் எஜுகேஷன் ப்ரூஃபு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 10 MBக்குள்ளே எல்லா சர்டிஃபிகேட்டுமே இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா, அந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரே PDF-ஆக அட்டாச் பண்ணி ஒரு 10 MBக்குள்ளே சைஸாக வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எதுவும் ப்ரூஃப் இருந்தால் அது, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 2 நிமிஷம் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.